சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? வாங்க. சில்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்துட்டு மஞ்சள் போட்டு நான் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன். ஸோ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? நான் வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து சாப்பாடு நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்துடலாமா? மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி, சின்ன தக்காளியாக வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மூணு ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ற உப்பு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். என்னென்னா, சின்ன வெங்காயத்தையும் பூண்டு சீரகம் எல்லாத்தையும் குறை குறை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டலாமா? வாங்க. ஒரு பாத்திரத்தில் என்னது நல்ல எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஓகேவா? நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இது கூட வந்து கடுகும் வெந்தயமும் போட்டுக்கோங்க. அது நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி, நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு அதே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா மீன் குழம்புல அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், அதையும் போட்டு நல்லா வதக்கும் போது ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மசாலாவோட கொஞ்சம் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ கலர் எப்படி மாறும்னு மட்டும் பாருங்கள். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ தக்காளியை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி ஊற்றுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நல்லா வதங்கட்டும். ஓகேவா? வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி, நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பேன், நான் வந்து தண்ணி மாதிரி வைக்க மாட்டேன். மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பேன். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் வச்சுருக்கேன். இது நல்லா வந்து கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கான பொடி. இதில் என்னென்ன இருக்குன்னா, மீன் பொடி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை முட்டை, முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த மீனை வந்துட்டு நடுவில் ரெண்டு ரெண்டு கோடாக போட்டுட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். ஓகேவா? மீன் வந்து நல்லா, சாரி, மீன் குழம்புக்கு வந்து நல்லா பொரிஞ்சு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மீனாக உள்ளே வந்து போட்டுக்கலாம். நான் பாதி மீன், ஒரு மூணு நாலு மீன் வந்து இதில் போட்டிருக்கேன் குழம்புல. மற்றதெல்லாம் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா நான் மீன் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் பொரித்தா வீட்டில் எல்லோருமே சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து குழம்புல வந்து மூணே மூணு மீன் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிச்சா போதும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்துட்டு வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதை லைட்டாக போட்டுட்டு
காரம் புளிப்பு இனிப்பு இதெல்லாமே மிக்சடாக இருந்தால் தான் வந்துட்டு மீன் குழம்பு நல்லா இருக்கும். நான் வந்து புளிக்குழம்பு மைண்ட் செட்டில் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சாப்பிடவே மாட்டேங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. ஸோ நான் மீன் குழம்பு புளிக்குழம்பு எல்லாம் ஒரே மெத்தடில் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதுதான். ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மீனை பொறிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் சில குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.